இந்தியாவில் சமூக நலக்காடு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை தமிழ்நாட்டில் வந்த திட்டம் வந்து சிடா, ஸ்வீடிஷ் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. அவங்க 110 கோடி ரூபா கொடுத்தாங்க. இதை வாங்கிய வனத்துறை என்ன பண்ணுது, ஏரிகளில் கரு மரங்களை வளர்க்கறது, மாடு மேய குடியிடங்களில் தைல மரத்தை நடக்கிறது. இதை நாம் எல்லாரும் அதை உள்ள புகுந்து ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது தெரிஞ்சது, ஸ்வீடனோட இந்திய அரசாங்கம் கையெழுத்து போடும்போது தெளிவாக கையெழுத்து போட்டிருக்குது. என்ன கையெழுத்து போட்டிருக்குன்னா, சமூக நலக்காடுகள் என்பது அந்தந்த கிராம பகுதியில் உள்ள சமூக நலனை பேணுவதாக இருக்கணும் அப்படின்னு. ஆனா ஏரியில தண்ணி நிறுத்தணும், ஒவ்வொரு ஆண்டும் மண்டலம் அள்ளி கொண்டு போய் நிலத்துல கொட்டணும், குளம் ஆழமாகணும், நிறைய நீர் கொள்ளணும், அதுல போய் கருவ மரத்தை முள் மரத்தை நட்டுட்டா அது வண்டல் அள்ளப்படவும் இல்லை, வயல் செழிக்கவும் இல்லை, ஏரியில தண்ணி கொள்ளளவும் கூடலை. அதே மாதிரி மாடு மேய வேண்டிய இடத்துல தைல மரக்கன்றுகளை நட்டுட்டு அதுக்கு கம்பத்தை நட்டு முள்வேலி போட்டு மாட்டை உள்ள போவாதா ஆளை உள்ள போவாதா இப்படி எல்லாம் சட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு பேர் சமூக நல திட்டம்னு சொன்னாங்க. இது சமூக நல காடுகள் இல்லை, இதுல சமூகமும் இல்லை காடுகளும் இல்லை என்ற விமர்சனம் நாடு முழுதும் போயிட்டு இருந்தது. அப்ப தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் என்ன நினைச்சோம்னா, நாம சில மாதிரிகளை செஞ்சு காமிக்கலாம்னு நினைச்சோம். அப்படி குடும்பங்கிற தொண்டு நிறுவனம் அம்மங்குற காடு இல்லாம மொத்தம் 10 ஊர்களில் 10 காடுகள் தரையோட தரையா பொட்டலா போயிட்டத மறுபடியும் மரம் நட்டு காடாக்கணும். அந்த ராக்கதம்பட்டியில மட்டும் 65 ஏக்கர் அந்த வம்மர மர காடுகள் இருக்குல்ல, அது அழிஞ்சுக்கிட்டு இருந்ததை காப்பாத்தணும். அது மாதிரிதான் இந்த அம்மங்குற காடு. இந்த அம்மங்குற காடு 20 ஏக்கர் 20 ஏக்கர் கிள்ளுக்குளவாய்ப்பட்டிக்கு முன்னாடி இருக்குது. இது 3 ஊருக்கு சொந்தம். இந்த 3 ஊர் மக்களோடவும் பேசணும், அவருடைய ஒத்துழைப்பு தான் ரொம்ப முக்கியம். சமூக நலக்காடு உதயமாகணும்னா மக்களுடைய ஒத்துழைப்பு முக்கியம். ரெண்டாவது, மத்திய அரசாங்கம் நிதி கடத்த போது 2 கட்டளைகளை நமக்கு போட்டாங்க. ஒன்று, நாடு முழுதும் தண்ணி கிடையாது, அதிகம் தண்ணி பாயாம தண்ணி மொண்டு ஊத்தாம காடு வளர்க்கணும். ரெண்டாவது என்ன பண்ணாங்க, ஊர் மக்களை கேட்கணும், அவங்க என்ன மரம் நடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மரங்களை மட்டும் தான் உள்ள நடணும்னு. அப்ப ஊர் மக்களை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, 52 வகையான மரம் சொன்னாங்க. இந்த 52 வகையான மரத்துல தைல மரம் கிடையாது, சரிதான். அதனால 20 ஏக்கர்லையும் தைல மரம் இல்லாத மரங்களை நட்டு வளர்த்துருக்குறோம் சொல்லுவோம். அந்த ஊர் மக்களில் இளைஞர்களையும் பெண்களையும் உள்ளே இறக்கணும். ஏன்னா ஆண்கள் பொழைக்கிறதுக்காக வெளியில் போயிட்டாங்க. அப்போ அந்த பெண்கள் வந்து கடப்பாறை வேலை செஞ்சாங்க, மம்புட்டி வேலை செஞ்சாங்க. அவங்க சொன்னாங்க, ஆண்கள் செய்கிற வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறோம்னு சொன்னாங்க. அதனால் ஆண்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை அந்த பெண்களுக்கு கொடுத்து, ஆண்கள் செய்ய வேண்டிய வேலையை அந்த பெண்களை வச்சு செய்ய வச்சு அந்த காடுகளை வளர்த்தோம். அது மட்டுமே இல்லை, அவங்களுக்கு கல்வியை மட்டும் தான் நம்ம கொடுத்தோம். அவங்க வந்து விதைகளையும் பையையும் வாங்கி அவங்க நாற்று வளர்த்தாங்க. ரொம்ப அழகான வளர்ப்பு. அன்றைக்கு 1987 ஒரு கன்றுக்கு அரசாங்கம் ஒதுக்கின பணம் 39 காசு. அந்த 39 காசுல இடுப்பில் உயரத்துக்கு அவங்க கண்டை வளர்த்து கொண்டு வந்தாங்க. சரிதான், அந்த மக்களுடைய பங்களிப்பு இருக்குல்ல, அதில் முழு நம்பிக்கையை கொடுத்தது அந்த அம்மங்குறை காடு. அப்போ என்ன செஞ்சோம்னா, குறுக்க குறுக்க சரிவின் குறுக்க வரப்புகள் போட்டோம். இந்த வரப்புகளில் நெய்வேலி காட்டாமணி செடியை நட்டோம். அந்த தண்ணி தேங்கி தேங்கி பூமிக்கு அடியில் போய் மறுபடியும் கரைஞ்சி ஓடிச்சு. வேகமாக ஒடியாந்த பகுதியில் குறுக்க வரப்பை போட்டது மட்டும் இல்லாமல் கத்தாழைகளை வேற நட்டோம். அவைகளை தாண்டி அந்த இது வழிஞ்சு போகலாமுடைய தண்ணி அதை பொத்திக்கிட்டு போயிட முடியாது. எங்கெங்கெல்லாம் முடிஞ்சதோ அங்கெல்லாம் குட்டை குட்டையாக வெட்டணும், தண்ணி அதில் தேக்கணும், அதை மொண்டு ஊத்து இந்த கன்றுகளை வளர்த்தாங்க. இதுக்கு மேல இயற்கை மிகச்சிறப்பா வேலை செஞ்சது. என்ன மிகச்சிறப்பா வேலை செஞ்சது அப்படின்னா, நிறைய மயில் வரும். இந்த மயில்கள் வந்து இந்த ஈச்சம்பழத்தை உருவி உருவி சாப்பிடும். சாப்பிட்டு போராடமெல்லாம் சாடி போட்டு போகும், நிலத்தை அது வளமாக்கணும். நாம நட்ட மரங்கள்ல 2 மரம் இல்லை, ஒன்னு வேப்ப மரமும் நம்ம நடல, இன்னொன்னு புளிய மரமும் நம்ம நடல. வெறும் பொட்டலா இருந்த பூமியில வரப்பை போட்டு குழி எடுத்து அதில் மரக்கன்று நட்டுக்கிறோம். அந்த மண்ணுக்கு கீழே இருந்த வேர்ல இருந்து அப்படி துளுத்து வந்தது பாருங்க,
அந்த புளிய மரமும் வேப்ப மரமும் அந்த காட்டில் 20 ஏக்கர் காட்டில் நிறையா இருக்குது. 4 வருடங்களுக்கு பிறகு இளைஞர்களை உள்ளுக்குள்ள இறங்கின எத்தனை மூலிகை செடி எண்ணி இருக்குன்னு எண்ணிட்டு வாங்க யானை 67 மூலிகை செடி இருக்கிறத அவங்க கொண்டு வந்தாங்க. சாவ கடந்த அந்த புளிய மரமும் வாக மரமும் மாமரமும் மறுபடியும் உயிர் பெற்று நின்றுச்சு. நான் பின்னாடி ஒரு என்ஜினியரை கூட்டிகிட்டு போகும்போது அதை பார்த்தாரு. பார்த்தவர், இது ஒரு காடில் உண்டாயிருக்குன்னாரு. நாங்கள் காடு தாயா வளர்த்தோம், நாங்கள் மரம் நடலான்னு சொன்னோன்றோம். அப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்குண்ணே? 12 வருஷம் ஆச்சுன்னு. 12 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா உங்கள் வேலைக்கு முன்னாடி இருக்கிற இடம் அன்னைக்கு எப்படி இருந்ததோ அப்படியே இன்றைக்கி இருக்குது. அப்போ அதுதான் அந்த மக்களுடைய பங்களிப்போட குடும்பங்கள் செஞ்சுருக்கிற வேலை. அந்த நம்ம அம்மங்குர காட்டுக்கு பின்பக்கத்தில் கிழக்குளப்பட்டியோடைய ஏரி இருக்குது. ஏரியோடைய தாவில் நெல் விளையாற நிலம் இருக்கு. அவங்க ஒவ்வொரு தடவையும் உழுது நட்டு கடைசியில் சாவியை தான் அறுத்துக்கிட்டு இருந்தாங்க, மக்களுக்கு வைக்கலாது கடைசின்னுட்டு. இப்போ அம்மங்குர காடு அப்படியே தண்ணியை தேக்கி வச்சுக்கிட்டு இருக்குது. தண்ணி வந்து அங்கே குளத்தில் குறைய குறைய இது தண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க அறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. குளத்து தாவில் இருக்கிற எல்லா கிணத்துலையும் தண்ணி மேலே இருக்குது. அவங்க ஆயில் இன்ஜின் இப்போ இது பண்ணி பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஆகையினால இந்த பூமிக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு நினச்சோமோ அதை செஞ்சிட்டோம். அதாவது எனக்கு எந்த பொட்டல் காடனாலும் நீங்கள் கையில் கொடுங்க, அதை காடாக்கி காட்டுறோம். காடுன்னு வரும்போது உங்களுக்கு என்ன நன்மையெல்லாம் இருக்குங்கிறத அம்மங்குறைய பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதுதான் சொல்கிறோம். இதை மதிப்பீடு செய்கிறதுக்காக வந்த ராதாங்கிறவங்க லீடு நிறுவனத்தோடைய இயக்குனர். அந்த மழை காலத்தில் அப்படி கொண்டு இனி மேலே நிறுத்தினோம் பாருங்கள். அவங்க அந்த கார மேலே ஏறி நின்று பார்த்தாங்க. அந்த ஏரி முழுதும் தனியாக நின்று இருந்துச்சு. அடாடாடா, இது புதுக்கோட்டையில் இருக்கிற மாதிரி இல்லையே, இது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குனாங்க. அப்படியே தான் அந்த மதிப்பீட்டில் அவங்க எழுதினாங்க. கோடையில் சுத்து வட்டாரத்தில் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு வேற எந்த குளத்துலையும் தண்ணி கிடையாது. எல்லா ஊர் மாடுகளும் இங்கே தான் தண்ணி குடிக்க வருது. அந்த குளத்தில் தண்ணியை குடிச்சிட்டு 2 ஆலமரத்தாலையும் படுத்து அது ஓய்வெடுக்குது. பையங்க விளையாடுறாங்க, ஆலமரத்து விழுதில் ஊஞ்சலாடுறாங்க, அதுக்கப்புறம் தான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அம்மங்குறங்கிறது கிளிகுளாப்பட்டி எப்படிய அந்த காட்டில் நம்ம செழிப்பாக நம்ம மரங்களை வளர்த்த போதிலும் கூட அது அந்த ஊருக்கு மட்டும் பயன்படலை, சுத்தோட்டாரத்து மாடுகளே மக்களே அதில் பலனடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி நாடு முழுதும் காடுகளுடைய அவசியத்தை புரிய வைக்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது, கெட்டுப்போன நிலத்தை மாற்றுறதுன்னா முதல்ல காடாக்கணும், மரம் வளர்க்கறது இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். இது ரெண்டையும் பயன்படுத்தி தான் நம்ம கொளிஞ்சு பண்ணையை உருவாக்கியிருக்கிறோம். ரெண்டு இடத்துலையும் கல் கம்பம் போடல, கம்பி கட்டலை, உயிர்வேலியை தான் ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த உயிர்வேலி புகலிடமாக வேலை செய்யுது. நம்ம வளர்க்காத பறவைகளுக்கும் கீரிக்கும் அணிலுக்கும் அது புகலிடமாக இருக்குது. அவைகள் சாணியை கொண்டு வருது, விதையை கொண்டு வருது, புதுசு புதுசாக செடி முளைக்குது, பூமியெல்லாம் வளமாகுது, பயிர்களில் வர பூச்சி புழுக்களை சாப்பிட்டு பயிரை பாதுகாக்குதுன்னு. இந்த ரெண்டு இடத்துலையும் கிடைச்ச அனுபவம் இருக்குல்ல, அதை வச்சு தான் இப்போ நான் வானகத்தில் கடவுரில் செஞ்சுருக்கிறேன். நிறைய பேர் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. 3 ஆடுகளுக்குள்ளே அங்கே ஒரு காடை உருவாக்கி காட்டியிருக்கிறேன். அதனால் ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி வேலைகளில் ஈடுபடும் போதெல்லாம் நம்முடைய அனுபவம் கூடுறது மட்டும் இல்லை, நம்முடைய திறமையும் கூடிகிட்டு இருக்குது. ஆனால் ஒன்றை மட்டும் நான் மறக்க முடியாது, வாழ்நாள் முழுதும் எல்லாருக்கும் சொல்லி வைக்கணும். இந்த நாட்டில் வந்து பெண்களை உயர்வுபடுத்தணும், இளைஞர்களை வேலையில் இறக்கணும், அப்படியான நம்ம தொட்டகாரியம் வெற்றியடையும். காடுன்னு சொல்லும்போது அந்த பாரதிதாசன் காட்டை பற்றி சொன்னதுதான் எனக்கு நினைவில் நிற்குதுன்னு. அவர் என்ன சொன்னார்? குயில் கூவி கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயிலாடி கொண்டிருக்கும், காற்று குளிர்ந்தடிக்கும், நீர் ஊற்றுக்கள் மிக உண்டு, பூக்கள் மணங்கமடும், பூக்கொழுதனும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசைவாடி கழிக்கும், காட்டு மரவர்களும் காதல் மனம் செய்வதுண்டு, நெஞ்சில் நிறுத்தங்கள் இந்த இடத்தை தான் சஞ்சீவி பருவத்தின் சாரல் என்று சொல்லிடுவார். அதுபோல காடுங்கிறதுக்கு ஒரு விளக்கணம் வேணும்னா அம்மங்குர காடை வந்து பார்த்தா போதுமானது, யாராக இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம். இப்போ இதை படமாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதே ரொம்ப நீண்ட காலம் பின்தங்கிய ஒரு நிகழ்ச்சி. இதை ஆரம்பத்திலேயே எடுத்திருந்தா ஒருவேளை இந்தியா முழுதும் இருக்கிறவர்களுக்கு கண்ணை திறந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு நினைப்பு. நன்றி.